தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இனி தமிழக மக்களுக்காக உழைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் விஜய் விழா நடைபெறும் அரங்கிற்கு வந்தபோது தலைவா தலைவா பாடல் ஒலிக்க அரங்கம் முழுவதும் இருந்த தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் அவருக்கு ஆரவாரத்தோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலில் நிர்வாகிகளுடன் இணைந்து கட்சியுடன் உறுதிமொழியை விஜய் ஏற்றுக்கொண்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். இதனைத் தொடர்ந்து கட்சி கொடியை அவர் அறிமுகம் செய்து வைத்தார். கருஞ்சிவப்பு மஞ்சள் வண்ணங்களில் உள்ள அந்த கொடியில் பிளிரும் இரு போர் யானைகளின் மத்தியில் வாகை மலர் இடம் பெற்றுள்ளது. பின்னர் கல்வெட்டை திறந்து வைத்த அவர் கொடியை ஏற்றி வைத்தார். இதையடுத்து தாவேக கட்சி பாடல் அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் மேடையில் உரையாற்றிய விஜய், இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழக மக்களுக்காக உழைக்கப் போகிறோம் என தெரிவித்தார். கொடி விளக்கம் பின்னர் ஒரு நாளில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம், இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னென்னு அதை நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல, அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியாக மட்டும் இதை நான் பார்க்கலைங்க, தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியாக தான் நான் பார்க்குறேன்.